அரசியல் தெளிவோம். தமிழகத்தில் கொரோனா நோய் தடுப்பு ஊரடங்கு அமலுப்படுத்தப்பட்ட மார்ச் 25 முதல் திருநெல்வேலி மாநகரில் உள்ள 11 அம்மா உணவகங்களிலும் திருநெல்வேலி மாநகர மாவட்ட கழக செயலாளரும் திருநெல்வேலி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமாகிய தச்சை என் கணேசராஜ் அவர்களின் ஏற்பாட்டில் காலை மதியம் தினசரி ஏழை எளியோர் ஆதரவற்றோர் 12,000 பேருக்கு இலவச உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இன்று மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமதி வி எம் ராஜலட்சுமி அவர்கள் பாளையங்கோட்டை மார்க்கெட் அம்மா உணவகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து ஏழைகளுக்கு உணவு வழங்கி அம்மா உணவக பணியாளர்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் கிருமி நாசினி வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு தச்சை என் கணேசராஜா, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ், திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் திரு ஜி கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மற்றும் பாளை பகுதி கழக செயலாளர் ஜெனி, பாளை பகுதி மகளிரணி செயலாளர் மாரியம்மாள், வட்ட செயலாளர் எடிசன், மாநகர் மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் வி பி பாண்டி, மேலப்பாளையம் பகுதி அம்மா பேரவை செயலாளர் ஆ பெல், எம்பிஎம் முத்துப்பாண்டி உள்ளிட்ட கழகத்தினர் கலந்து கொண்டனர். அரசியல் தெளிவோம்.